எனக்காச்சும் பீச் பக்கம் போகும்போது இந்த கடலுக்கு பக்கத்துல பிளாஸ்டிக் மேக் மாதிரியான சில பொருட்கள் ஒதுங்கி இருக்கிறத நோட் பண்ணிருக்கீங்களா? அது வேற எது உள்ளங்க, ஜெல்லி ஃபிஷஸ் தான். அண்ட் சொன்னா நம்ப மாட்டீங்க, டைனோசர் இனம் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த ஜெல்லி ஃபிஷஸ் வந்து தோண்டியிருக்கு. அதாவது இந்த உலகத்தோட பழங்கால மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் இதுவாக தான் இருக்கணும்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. எப்படி சாத்தியம்? திஸ் இஸ் அன்சைட். ஜெல்லி ஃபிஷ் பத்தி தெரியாத உண்மைகள். கடல்ல எந்த மூலை முழுக்கு போனாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையான ஜெல்லிஃபிஷ் உங்களால பார்க்க முடியும். இப்போ வரைக்கும் வெறும் 1000-10000 கணக்கான ஜெல்லிஃபிஷ் இனங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண் கொண்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே 3 லட்சம் வகையான ஜெல்லிஃபிஷஸ் நமக்கு தெரியாம கடலுக்கடியில் இருக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 3 லட்சம் வகைகள்னா யோசிச்சு பாருங்க. அத்தனை வகைகள் இருந்தாலும் இதை நம்ம பொத்தம் பொதுவாக ஜெல்லி ஃபிஷ்ன்னு தான் சொல்றோம். ஆனா உண்மையிலே இது மீன் இனமே கிடையாது. இட்ஸ் நாட் எ ஃபிஷ். மீன் இனத்துக்கு கண்ணுக்காது மூக்கு மூளை போன்ஸ் அதாவது வெர்டிபிரேட்டா இருக்கும். ஆனா இதுல எதுவுமே ஆக்சுவலா ஜெல்லிஃபிஷ் கிடையாது. கண்ணு மட்டும் இருக்கு, ஆனா நினைக்கிற மாதிரி மீன்களுக்கு இருக்க கண்ணு மாதிரி கிடையாது. மூளை எலும்பு ரத்தம் சொல்லி எதுவுமே இல்லாத இந்த ஜெல்லி ஃபிஷஸை இப்போதைக்கு ஆராய்ச்சியாளர்கள் வெறும் சி ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது மீன் இனமே கிடையாது. மோஸ்ட்லி க்ளோஸ் ரிலேட்டட் டு அனிமனிஸ் அண்ட் கடலுக்கடியில் இருக்க கோரல்ஸ். இது கூட தான் இந்த ஜெல்லி ஃபிஷ் இனங்கள் பத்தின ரிலேட் ஆகுது. இதுக்கும் மீன் இனத்துக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை. ஸோ பேர்ல மட்டும்தான் ஜெல்லி ஃபிஷ்னு வைக்கப்பட்டிருக்கேன். அந்த ஃபிஷ்ஷை தூக்கிடலாம், பாக்கி இருக்கிறது ஜெல்லி. ஸோ ஜெல்லிக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இதோட உடலை நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். அதாவது மேல்புறம் அந்த வளைஞ்சு இருக்கிற டோம் மாதிரி அதை பெல்லுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதாவது மணி போல அது வளைஞ்சிருக்கு. ஆல்சோ அதோடைய கால்களை வந்து பார்த்தீங்கன்னா டென்டக்கல்ஸ் இல்லைனா ஸ்டிங்கர்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதோடைய பெல் பகுதி லேயர் லேயராக இருக்கும், அதாவது அடுக்கடுக்காக இருக்கும். மேல் அடுக்க எபிடர்மிஸ்னும் கீழ் அடுக்க கேஸ்ட்ரோடெமிஸ்னும் கூப்பிடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த முக்காவாசி ஜெல்லி ஃபிஷஸ்க்கு இது டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது மெசோக்லியா. இதுக்குள்ள தான் அந்த ஜெல்லி மாதிரியான அமைப்புகள் இருக்கு. ஸோ இதனால தான் இதுக்கு ஜெல்லி ஃபிஷ்ங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கேன். நிறைய கடலோர பகுதிகளில் இதை நொங்கு மீனுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிடுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். எஸ் நம்மள போல அந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷஸ்க்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கிடையாது. ஆனால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இல்லாத ஒரு உயிரினத்துக்கும் தூக்கம் தேவைப்படுது. தூக்கம் இல்லைனா அதால் ஒழுங்காக செயல்பட முடியாதுங்கிற ஒரு விஷயம் இப்போதைக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இயற்கை எந்த அளவுக்கு புரியாத விஷயங்களை உருவாக்கியிருக்குன்னு பாருங்களேன். ஸோ மூளை இல்லாமல் அது உடலில் நியூரான்ஸ் பரவி இருக்கு. சரி ஓகே, ஆனால் அது எப்படி சாப்பிட்டுது? சாப்பிட்ட அந்த எனர்ஜி அதை எப்படி செரிக்க பண்ணுது? வழக்கமாக எல்லா ஜெல்லி ஃபிஷோட வாயுமே பார்த்தீங்கன்னா அதோடைய உடலோட மையப்பகுதியில் தான் இருக்குமா, அதாவது பெல் போல இருக்கல அந்த பெல்லோட அடிப்பக்கத்தில் தான் அதோடைய வாயு இருக்கும். அதுக்கு மேலேயே அதோடைய வயிறும் இருக்கும். ஸோ எந்த வழியாக அது சாப்பிடுதோ அந்த வழியாக தான் அது வெளியேற்றுமா. ஸோ அதோடைய வாயை ரீச் பண்ணுறதுக்கு அதை சுற்றி இருக்க அந்த டென்டக்கிள்ஸை கடந்து தான் வரணும். ஸோ போகிற வழியில் இதுக்கு பசிச்சிச்சுன்னா அதோடைய டென்டக்கிள்ஸை யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க உயிரினங்களை பிடிக்கும். அந்த பிடிப்பட்ட உயிரினம் தப்பிக்க ட்ரை பண்ணிச்சுன்னா அதோடைய டென்டக்கிள்ஸில் குட்டி குட்டியான ஆணிக்கல் மாதிரி இல்லைனா ஊசிக்கல் மாதிரி
நெமோட்டோசிஸ்ட் இருக்கும். வில்லிலிருந்து புறப்படுற அம்பு போல இதோட உடல்ல இருக்க அந்த குட்டி குட்டி ஊசிகள் பாய்ந்து போய் அந்த மீன்கள் உடலை துளைக்கிறது மட்டும் இல்லாம விஷத்தையுமே பாய்க்குமாம். ஸோ அதுல அந்த மீன்கள் கம்ப்ளீட்டாவே பேரலைஸ் ஆயிடும். ஸோ ஈஸியா அதோட உடல் வாயை நோக்கி இந்த மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி அந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கியே சாப்பிட்டோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்களை தான் அது டார்கெட் பண்ணும். ஏன்னா அதோடைய வாய் குட்டி. இந்த விஷத்தன்மை மனிதர்கள் உடம்புக்கு ஏதாவது ஆபத்தை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் சில ஜெல்லிஃபிஷோட அந்த வெனம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்காது. சில சமயங்களில் அரிப்பும் எரிச்சலும் உருவாகும், கத்தியில குத்துனது போல வலியும் ஏற்பட தான் செய்யும். பட் இதை தாண்டி சில ஜெல்லிஃபிஷஸ் இருக்கு, முக்கியமாக ஆஸ்திரேலியன் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ். அதோடைய விஷம் உங்கள் இதயத்தை சுற்றி இருக்க அந்த மசில்ஸை சுருங்க செய்யும். இதனால உங்கள் இதயம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வேலை செய்யாமல் கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக், டெத், சாவும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கேன். இப்போதைக்கு இந்த உலகத்திலே ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது ஆஸ்திரேலியன் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஜெல்லிஃபிஷ். ஆஸ்திரேலியா போகும்போது கொஞ்சம் உஷாராக இருக்குது. பட் இந்த கொட்டுகள்லேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். உங்கள் உடல் அந்த கொட்டுகளை தாங்குற அளவுக்கு தடிமனாக இருந்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீ டர்டல்ஸ், சன்ஃபிஷ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய மேல் போகிற தோல் அடுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனாலேயே ஜெல்லிஃபிஷால் இந்த சீ டர்டல்ஸை ஒன்றும் பண்ண முடியாது, கொட்டவும் முடியாது, ஒன்றும் நடக்காது. அண்ட் அந்த ஜெல்லிஃபிஷோட நேச்சுரல் ப்ரிடேட்டர்ஸாகவே இந்த சீ டர்டில்ஸ், அதாவது கடல் ஆமைகளும் அந்த சன்ஃபிஷஸும் இருக்குது. இந்த ஜெல்லிஃபிஷ் நகர்றது யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏதோ டான்ஸ் ஆடிக்கிட்டே நகர்றது போல தோணுதுல, அது சுற்றி இருக்க தண்ணியாக அது உதஞ்சு தள்ளிக்கிட்டு தான் போது நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. இது நகரத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதோடைய அந்த பெல் ஸ்ட்ரக்சரில் ஹை ப்ரெஷரும் அதுக்கு கீழே லோ ப்ரெஷரும் இருக்குது. அண்ட் அது உதஞ்சு தள்ளும்போது அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் இந்த மாதிரியான ஜெல்லிஃபிஷை முன்னோக்கி தள்ளுது. அதாவது இது தண்ணீரை உந்திக்கிட்டு முன்னாடி போல் தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு முன்னாடி போகுது. கிட்டத்தட்ட புயல் உருவாகிற மாதிரின்னு சொல்லலாம். எப்படி காற்றழுத்த தாழ்வு நிலை மிகப்பெரிய புயல்களை உருவாக்குதோ அதே மாதிரி அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இந்த பக்கம் அந்த ஜெல்லிஃபிஷை எந்த ஒரு பெரிய எஃபர்ட்டுமே போடாமல் முன்னோக்கி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே இந்த உலகத்தில் பெரிய எஃபர்ட்டே போடாமல் மிகப்பெரிய தூரங்களை கடக்கக்கூடிய ஒரு உயிர் நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் ஜெல்லிஃபிஷ் இப்படி மூவ் ஆகிற ஒரு விஷயத்தை நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியுமாங்கிறதையுமே ஆராய்ச்சியாளர்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, பயோ மிமிக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கப்பல்களுக்கு அப்ளை பண்ணோன்னா அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸே நம்ம கப்பல்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடும். எரிபொருள் செலவாகிறத கம்மி பண்ணி ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறாங்க. எல்லா ஜெல்லிஃபிஷும் ஒரு போல இருக்கிறதுல, ஸோ ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப பிளாஸ்டிக்காக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இன்னொன்று மிக பிரம்மாண்டமாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆழ்கடலில் இருக்கக்கூடிய நிறைய ஜெல்லிஃபிஷஸ் லைட்டு போட்டது போல் பயோலூமினசென்ட்டாக பிரகாசமாக ஒளி வீசவும் செய்யும். ஆனால் எல்லா ஜெல்லிஃபிஷுக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்குது, அதோடைய டென்டக்கல்ஸில் நம்ம காதுக்கு உள்ளே இருக்க அந்த கால்சியம் சல்ஃபேட் மாதிரியான ஒரு கால்சியம் கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிராவிட்டிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். ஐ மீன் நம்ம எப்படி நேராக நிற்கிறோம், தலை சுத்தாமல் லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் சொல்லி அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரியான கால்சியம் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸை இந்த மாதிரியான ஜெல்லிஃபிஷ் உடம்புல பார்த்த உடனே இதை வச்சு ரிசர்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லி 1991 கிட்டத்தட்ட 2000 ஜெல்லிஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி கேவப்பட்டுச்சு. அங்கேயே இந்த மாதிரி குட்டி குட்டி ஜெல்லிஃபிஷை வளர்த்து கிராவிட்டி இல்லாத இடத்துல அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ல இருக்கு, கிராவிட்டிங்கிற ஒரு விஷயம் ஜெல்லிஃபிஷோட அந்த மூவ்மெண்ட்டை எப்படி பாதிக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிராவிட்டி இல்லாத இடத்துல நார்மலாக தான் இருந்திருக்கு, ஆனால் அங்கேருந்து கூட்டிட்டு வந்து கிராவிட்டி இருக்க இடத்துல அந்த தண்ணியில் விடும்போது அது ஒழுங்காக நீந்தவே தெரியலையா. இதன் மூலியமா மனிதர்களும் சப்போஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல, அதாவது கிராவிட்டி இல்லாத இடத்துல பிறந்து வளர்ந்தாங்கன்னா அங்கே அவங்களுடைய மூவ்மெண்ட்டும் கிராவிட்டி இருக்க இடத்துல அவங்களுடைய மூமெண்ட்டும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ விண்வெளிக்கும் சில அந்த ஜெல்லிஃபிஷஸ் பற்றினா போயிருக்கு. ஜெல்லிஃபிஷும் ஆண் இனம் பெண் இனம் சொல்லி பிரிந்து தான் இருக்குது, ஆனால் சில ஜெல்லிஃபிஷ் ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரியே இருக்கும். ஸோ அது ஏ செக்ஷுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த மாதிரி பிரிந்திருக்க ஜெல்லிஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கூட்டமாக சேருமாம். இதை ப்ளூம் ஆஃப் அ ஜெல்லிஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்றா கூடியிருக்க அந்த சமயத்தில் தண்ணீரை விட ஜெல்லிஃபிஷஸ் தான் அதிகமாக இருக்கும், அவ்வளோ டென்ஸாக பேக் ஆகிருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் அந்த ஜெல்லிஃபிஷ் மேலேயே ஏறி நடக்கலாமா, பிரிட்ஜ் மாதிரி நடக்கலாமா, அவ்வளோ டென்ஸாக பேக் ஆகிருக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அதோடைய ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது முதல்ல அது ஒரு குட்டி புழு போல தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, டவர் போல் அதோடைய எல்லா அந்த ஜெல்லிஃபிஷ் இனங்களுமே பார்த்திங்கன்னா அடுக்கப்பட்டிருக்கும். இதை பாலிஃப் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த அடுக்குகள் தான் பிரிஞ்சு குட்டி குட்டி ஜெல்லிஃபிஷஸ் தான் வெளியில் வருது. அண்ட் சில ஜெல்லிஃபிஷஸ் 40,000 முட்டைகள் இடுமா, யோசிச்சு பாருங்க. இந்த ஜெல்லிஃபிஷோட வாழ்நாளுங்கிறது 5 மணி நேரத்தில் ஆரம்பித்து 5 வருஷம் சொல்லி அதோடைய இனத்தை பொறுத்து மாறும். நீங்கள் ஜெல்லிஃபிஷ் எல்லாமே இம்மோர்டல் சாக வர முடியதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, எல்லாமே அப்படி கிடையாது. இது வரைக்கும் ஒரே ஒரு ஜெல்லிஃபிஷை மட்டும்தான் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த இம்மோர்டல் ஜெல்லிஃபிஷ்னு. அதுவுமே சாக தான் செய்து செத்துட்டப்புறம் அதோடைய உடல்லேருந்து இன்னொரு உயிர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வருது. ஸோ ஜெல்லிஃபிஷ் ஆக்சுவலாக இம்மோர்டல் கிடையாது. இப்போதைக்கு கடலில் ஜெல்லிஃபிஷோட எண்ணிக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கிறது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் ஜெல்லிஃபிஷை எல்லா விலங்குகளுமே வேட்டையாடுறது கிடையாது, சில விலங்குகள் லைக் சீ டர்டில்ஸ் அண்ட் சன்ஃபிஷ் தான் வேட்டையாடுது. ஸோ அந்த வேட்டையாளிகளை நம்ம போட்டு தள்ளிட்டுருக்கோம்.
கடலை மாசுபடுத்தியும் கடலை குப்பைகளை போட்டும் இந்த மாதிரியான மிருகங்கள் பற்றி நான் அழிஞ்சிட்ருக்கேன். ஸோ ஜெல்லிஃபிஷை வேட்டையாடக்கூடிய அந்த வேட்டையாடிகளை நம்ம போட்டுத்தல ஜெல்லிஃபிஷ் நம்ம சந்தோஷம் இப்போதைக்கு கடலில் அதோடைய பாப்புலேஷனை அதிகரிச்சுட்டே போகுது. இதனால் கடலில் இருக்க அந்த ஈக்கோ சிஸ்டமில் இம்பேலன்ஸ் ஏற்படுதுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எப்படி தடுக்கிறது? சிம்பிள், கடலை நம்ம மாசுபடுத்தாமல் இருந்தாலே போதுமானது. ஸோ கடலில் ஏகப்பட்ட வித்தியாசமான மிருகங்கள் இருந்தாலும் நம்ம இப்போ வரைக்குமே கடலில் வெறும் 5% உயிரினங்களாக தான் கண்டுபிடிச்சிருக்கோமா. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்து தான் இருக்கேன். நிறைய விதவிதமான ஜெல்லிஃபிஷ் இனங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டுட்டே இருக்கேன். அண்ட் ஒவ்வொன்றுமே ரொம்ப வித்தியாசமாக ஏலியன் போட்டு தோணுது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத இடத்துல கூட இந்த மாதிரி ஜெல்லிஃபிஷ் இனங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ அப்படி பார்த்தா நம்ம கடல் இருக்கும்னு நினைக்கிற சில வித்தியாசமான கிரகங்களாக இருக்கட்டும், நிலவுகளாக இருக்கட்டும், அங்கேயும் இந்த ஜெல்லிஃபிஷ் மாதிரியான இனங்கள் வாழலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற ஏலியன் ஜெல்லிஃபிஷ் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பாப்போம் கண்டுபிடிக்கிறோமா இல்லையானு. This is Unsigned signing off.